தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வருகின்ற 28/7/2023 அன்று என் மக்கள் என் மண் என் மக்கள் என்ற தலைப்பின் கீழாக பாத யாத்திரை தொடங்கி வருகின்ற 11/1/2024 அன்று சென்னையிலே அந்த பாத யாத்திரையை முடிக்கவிருக்கின்றார். ராமேஸ்வரத்தில் தொடங்கி சென்னையிலே முடிக்கவிருக்கின்றார். 28ஆம் தேதி தொடங்கி ஜனவரி வருகின்ற வருடத்திலே ஜனவரி 11ஆம் தேதி முடியுது, சென்னையில் முடியுது. இடையிலடையில் சில பிரேக்ஸ் இருக்குது. இந்த விவரங்களை எல்லாம் எந்தெந்த ஊரிலே எந்தெந்த நாளிலே தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையை தொடங்குகிறார், தொடர்ந்து பயணிக்கிறார் என்ற விவரத்தை எல்லாம் டிஜிபி அவர்களிடம் இன்று தெரிவிப்பதற்காக நானும் இந்த பாத யாத்திரையுடைய டெப்டி இன்சார்ஜ் அமர் பிரசாத் ரெட்டியும் மாநில துணைத்தலைவர் அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்களும் வழக்கறிஞர்கள் மோட்சம் வழக்கறிஞர் டேவிட் அவர்களும் வந்திருக்கின்றோம். டிஜிபி அவர்கள் பெற்றுக்கொண்டார் அடிஷ்னல் ஃபோர்ஸ். தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையின் போது எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதற்காக அந்த அடிஷ்னலாக ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டும், அதாவது பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னோம். அதை ஏற்றுக்கொண்டார். இடையிலே மாற்றங்கள் ஏற்படலாம், மழை வரலாம், அல்லது வேறு இயற்கை சூழல் ஏற்படலாம். ஆகினாலே அப்படி ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும் பட்சத்திலே நாங்கள் அதை தெரிவிப்போம் என்று சொன்னோம். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்தந்த மாநில எஸ்பிகள் ஒவ்வொரு ஊர் சம்பந்தப்பட்ட எஸ்பிக்கள் அல்லது கமிஷனர்கள் அவர்களிடம் இந்த எந்த சாலை வழியாக எந்த பகுதி வழியாக அவர் செல்கிறார் என்பதை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தலைவர்கள் அந்தந்த எஸ்பிகள் அல்லது கமிஷனருடன் கலந்து பேசி அதை விரைவில் தரவிருக்கிறோம். அந்த சுற்றுப்பயண விவரம் விரைவில் காவல்துறையிடம் கலந்து பேசி தரப்படும் என்று சொன்னோம். அதற்கு அவர் சரி என்று சொல்லியிருக்கிறார். மொத்தத்திலே தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரை என்பது இந்த தமிழக மலர்ச்சியின் மக்களுடைய எழுச்சிக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவும் என் மண் என் மக்கள் என்ற தலைப்பிலே தலைவர் அண்ணாமலை அவர்கள் பயணம் செய்கிறார். ஏராளமான இளைஞர்கள் அதை வரவேற்கிறார்கள். நீங்களே பார்த்திருப்பீர்கள் ஊடகங்களிலே, அதற்கான சரியான வரவேற்பு இருக்கிறது. எந்த கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் அல்லது இந்த இதே போல் சென்னை பெரிய மாநகரமாக இருந்தாலும் சரி, தலைவர் அண்ணாமலை அக்கே அவர்களுக்கு இளைஞர்களிடையே பெரிய வரவேற்பு இருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் கூட அவருடைய பேச்சை கேட்டு அவர்கள் வியந்து அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். அந்த பயணம் என்பது 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் தொடங்கவிருக்கிறது. எங்களுடைய இந்திய அரசினுடைய ஹோம் மினிஸ்டர் மதிப்பிற்குரிய அமித்ஷா ஜி அவர்கள் வந்து தொடர்ந்து அதை தொடங்கி வைக்கிறார், அந்த பாத யாத்திரையை தொடங்கி வைக்கிறார். ஆகவே இந்த பாத யாத்திரை என்பது மக்களுடைய வளத்திற்காகவும் இந்த மண்ணினுடைய வளத்திற்காகவும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பாத யாத்திரை மேற்கொள்கிறார். மற்ற விவரங்கள் இனி அவர் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் தெரிவிக்கப்படும். என்னங்க? இல்லைங்க, இப்போ சொன்னது என்னென்னாக்கா எந்தெந்த ஊரில் எந்தெந்த தினத்தில் இருப்பார் அது மட்டும்தான். இப்போ ராமேஸ்வரத்தில் 28ஆம் தேதி இருக்கிறார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதே ராமநாதபுரத்தில் 29 இருக்கிறார், முதுகுளத்தூரில் 30 இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஊராக போடுகிறோம். அந்த ஊரில் எந்தெந்த ஊரில் இருக்கிறார், அந்தந்த ஊரில் எந்த சாலை வழியாக போவார் என்பது வந்து அந்தந்த ஊர் எஸ்பி அந்தந்த ஊர் கமிஷனர் அந்த அவங்களில் கலந்து பேசி அதை வந்து தெரிவிப்போம். இவர்கிட்டையும் கொடுப்போம், அங்கேயும் கொடுப்போம், பர்மிஷன் கேட்குறோம். அடிஷ்னலாக எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக, நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். தலைவர் அண்ணாமலை கால்நடையாக சிறு தூரமும் காரிலும் சிறிது தூரமும் அவர் வந்து எங்கெங்கெல்லாம் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் நடைபயணமாகவும் கொஞ்சம் தொலைதூரத்திற்கு காரிலே பயணம் செய்வது பக்கம் திட்டம் போட்டிருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது ஒரு 3 ஸ்பெல்லா 4 ஸ்பெல்லா ஒரு 3 ஃபேஸ், ஒரு இடைவெளி விட்டு 3 மாதம் அந்த ஒரு மாவட்டங்கள் ஒவ்வொரு ஊர்களை பற்றி சொல்லி ஒரு 3 ஃபேஸாக இந்த நடைபயணம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எது சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைவர் அண்ணாமலை பொறுத்தவரை அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் என் மண் என் மக்கள் என்பதிலேயே அதற்கு அர்த்தம் இருக்கிறது. இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தான் இந்த பாத யாத்திரை. இந்த மக்களுக்காக பாத யாத்திரை என்று சொன்னால் ஊழல் வேண்டும். இந்த தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழ வேண்டும்.
அதே நேரத்தில் மண் என்று சொல்லும்பொழுது இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. பல கொள்ளைகள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த மண் என்பது பாரம்பரியமிக்க மண். இந்த மண் பாதுகாக்கப்பட வேண்டும். மண்ணிலே நிறைய சுரண்டல்கள் இருக்கிறது, மண் சூழல் இருக்கிறது. இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த பாத யாத்திரை. அங்கிருந்து தொடங்கி தலைநகர் வருகிறார், இதுதான் அதனுடைய அர்த்தம். ராம ராமேஸ்வரம் ஒரு புனித தலம். அந்த புனித தலத்திலிருந்து கூட துவங்கலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இது கொள்கை கோட்பாடெல்லாம் அரசு அந்த கோயில் குளம் இதெல்லாம் வந்து சார்ந்து இருப்பதனால அவருக்கு நிச்சயமாக வந்து அவர் அந்த தேர்வு செய்திருக்கலாம். நீங்கள் அதாவது டெல்லி பயணம் என்ன எப்போங்க ஒவ்வொரு தலைவர்களும் பாத யாத்திரை போகும்பொழுது ஒரு எழுச்சியை உருவாக்கி இருப்பார்கள். அந்த எழுச்சியினுடைய பலனை வந்து தேர்தலிலே அறுவடை செய்வார்கள் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக இளைஞர்கள் வருங்காலத்திலே வாக்களிக்க இருக்கின்ற முதல் தரமாக வாக்களிக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேரையும் எழுச்சி எழுப்பும் விதமாக அவர் நிச்சயமான இந்த பாத யாத்திரை வெற்றி பாதிரியாக அமையும். அது குறிப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொன்னாக்கா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்க தான் வரணும். வெளியூர்லேருந்துலாம் யாரும் வரக்கூடாது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களோ அது வெளியில் இருக்கிற வெளி மாநிலத்தில் வெளி மாவட்டத்தில் இருக்கிற பொதுநபர்களோ அதில் கலந்து கொள்ளக்கூடாது. அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க குறைந்தபட்சம் 500 பேர், அதுக்கு தாண்டி எத்தனை பேர் வராங்களோ வரலான்றது தான் அதனுடைய எண்ணம். அதனால் இல்லை பாத யாத்திரை ஐயாயிரம் பேர் நடந்து போகிறாங்க. 1.5 லட்சம் பேர் வந்து இந்த பாத யாத்திரை துவங்குவதிலே கலந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு அந்த பாத யாத்திரை தலைவர் அண்ணாமலையுடன் 5000 பேர் தொடர்ந்து பயணிக்கவிருக்கிறார்கள். முடிவு பண்ணல இல்லை ஒன்றும் இல்லை, அது அதை பற்றிய முடிவில்லை. ஏன்னா அது வந்து வருகின்ற 2024 ஜனவரியில் முடிப்பதனால் அது பற்றியான முடிவு இன்னும் தலைவர் எங்களுக்கு அறிவிக்கவில்லை. ஆமாம், கண்டிப்பாக கலந்து கொள்ள 10 அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். யார் சொல்கிறது அந்த மாதிரி? அப்படிலாம் யாருக்கும் சாதகமாக இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் கவர்னருக்கு இல்லை, எங்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தமிழக மக்களுக்கான ஒரு கவர்னர், தமிழக மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் ஆளும் தரப்பினரை சில கேள்விகள் கேட்கின்றார். சட்டப்படி அவர்கள் வந்து அனுப்புகின்ற அந்த கோரிக்கையை அவர் பதில் கோரிக்கையாக திருப்பி அனுப்புகிறார். அவ்வளோதானே தவிர அதிமுக காதரிக்கிறார், பாஜகவை காதரிக்கிறார்லாம் சொல்வது அர்த்தமற்றது. போயிட்டு வரட்டும், அவரை கேளுங்க. இந்த பாத யாத்திரை என்பது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு பாத யாத்திரை. நேரடியாக மக்களை சந்திக்கிறார், இளைஞர்களை சந்திக்கிறார், பெண்களை சந்திக்கிறார், அவருடைய கஷ்டம் துயரங்கம் துக்கங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளவிருக்கிறார். அதை வந்து 2024 தேர்தலிலே முன்களமாக வைத்து நிச்சயமாக அவர் வாக்கு அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய விவசாயிகள் அழிச்சி வந்து உருவாக்குறாங்க, காக்கப்படும் உறுதி எதனா இருக்குமா? கண்டிப்பாங்க. ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் வந்து கேட்டு அவர்கிட்ட நிலங்களை வாங்கி தான் வந்து பண்ணுறாங்க. இது வந்து இப்போ இந்த சாலை போட வேண்டும் என்று சொன்னால் என் மக்களுக்காக இந்த சாலை சொல்றது எந்த முட்டாள்தனம் உங்களுக்கு தெரியும். ஒரு சாலை வசதி, போக்குவரத்து இருக்கணும், போக்குவரத்துக்கு வழி செஞ்சு விடணும், இதெல்லாம் வந்து தெரியும். அதனால் என் மண் என் மக்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பரந்தூர் விமானம் என்பது பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து எந்தெந்த பகுதியில் வைக்கலாம்னு முடிவு செய்து அதை தேர்வு செய்து அதை வந்து பல துறைகள் அதுக்கு ஒப்புதல் அளித்து மக்களும் அதுக்கு ஒப்புதல் அளித்து நடத்துகின்ற ஒரு சமாச்சாரம். அது யாருக்கு பயன்பெறும்? மக்களுக்கு தான் பயன்பெறும். தமிழக மக்கள் தான் பயன்பட போகிறார்கள். விமான நிலையம் விரிவாக்கப்பட்டால் பல வியாபாரங்கள் பெருகும், பல பொருளாதாரத்திலும் மக்கள் முன்னேறுவார்கள். இதனால் ஒரு சிலர் அந்த தொகைக்காகவோ எதற்காகவோ அவர் பண்ணுகிறார்கள், இல்லை தூண்டுதல் பேர் கூட பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் அரசு, மத்திய அரசு அதனுடைய முடிவை மலைகளெல்லாம் உடைச்சி கேரளாவுக்கு வந்து கடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து அண்ணாமலை வந்து குரல் கொடுப்பாரா? கண்டிப்பாக குரல் கொடுப்பாரு. எங்கள் மண் மக்கள் மலையை உடைச்சிட்டு போனால் மண்ணை திருட்டிட்டு போனால் கேட்க மாட்டாங்களா?
நிச்சயமாங்க என்ன கேட்காதீங்க. நான் தலைவர் அண்ணாமலை சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஒரு டிஐஜி பொதுமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அந்த பணியில் சேர்ந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டிய ஒருத்தர் இந்த மாதிரி பல வழக்கை பார்த்துருப்பாரு. சடனாக ஒரு தூக்கு போடுறது சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னால் ஒரு அதிர்ச்சி. இது எதனால் இருக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு. குடும்ப சூழ்நிலையா அல்லது ஏதாவது மன அழுத்தமா இல்லை வந்து வேறு ஏதாவது காரணமா என்றதெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பதில் சொல்லுதல் தவறு ஒன்றுமில்லை. அவருடைய மரணத்திற்கான நியாயமான விசாரணை இருக்க வேண்டும். அந்த மரணம் வந்து எதனால் ஏற்பட்டது என்பதை அறிவிக்க வேண்டும் மக்கள் என்பதுதான் தலைவர் அண்ணாமலையுடைய கோரிக்கை. முழு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் சார். இப்போ நாங்கள் எதுவும் சொல்லுங்கள் வடசென்னை வடசென்னை மேற்கு மாவட்டம் பாஜக ஒரு சில என்ன என்ன சார் சார் இப்போ வடசென்னை மேற்கு மாவட்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ அது அதெல்லாம் இல்லை, அதை சும்மா சொல்கிறாங்க. கபிலன் அவர்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்து அவராக போய் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. அதான் அத்தனை முக்கியத்துவம் அதுதாங்க. அவர் முன்னாடி பின்ன கொஞ்சம் அரை மணி நேரம் தாமதமாக வந்து அவர் போய் தேர்ந்தெடுத்து உட்கார்ந்த இருக்கை தான் அந்த இருக்கை. அது யாரும் போய் நீங்கள் அங்கே தான் உட்காரணும் இங்கே தான் உட்காரணும்னு யாரும் சொல்லலை. அது தவறாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி உண்மையான நிகழ்வுகளில் அதுக்கெல்லாம் சிசிடிவி அதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. சொல்லுங்கள்.